ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டரிங் சிஸ்டம் ஃபார் பிளான்ட் நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, சாயில் வந்து மாய்ஸ்டர் லெவல் வந்து எப்போ வந்து 40% கீழே குறையுதோ அப்போ வந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இதே மாதிரி தான் மாய்ஸ்டர் லெவல் வந்து எப்போ வந்து 80% மேலே ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடுக்கு சாயிலோட மாய்ஸ்டர் லெவல் வந்து 97% எல்சிடிக்கு ஷோ பண்ணுது. இப்போ மோட்டர் வந்து ஆஃப்ல இருக்குது. இப்போது இந்த சைடில் இருக்க சாயிலோட மாய்ஸ்டர் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சென்சாரை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டாச் பண்ணிடுறேன். இதில் பாருங்கள், இப்போ எல்சிடியில் வந்து மாய்ஸ்டர் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி மாய்ஸ்டர் லெவல் வந்து எப்போ வந்து 40% கீழே குறையுதோ அப்போ வந்து மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகும். இப்போ மாய்ஸ்டர் வந்து 21% கிட்ட ஷோ ஆகுது. அப்போ மோட்டர் வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வராமல் இருக்கு. இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மாய்ஸ்டர் லெவல் வந்து எப்போ வந்து 80% மேலே ரீச் ஆகுதோ அப்போ வந்து மோட்டர் ஆஃப் ஆகணும். இப்போ மாய்ஸ்டர் லெவல் வந்து 96% இருக்குது. இப்போ மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி தமிழில் தேவைப்படுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தேன். சந்திப்போம்.